தென் மாநிலங்களில் கேரளாவில் தற்போது 30 லட்சம் வட மாநிலத்தவர்கள் பணிபுரிகின்றனர். இவர்கள் ஆண்டுக்கு 750 கோடி ரூபாய் வட இந்தியாவுக்கு அனுப்புகின்றனர். தென் மாநிலங்களில் கேரளாவில்தான் அதிகளவு வட மாநிலத்தவர்கள் வேலை தேடி குவிந்துள்ளனர். கட்டிடப்பணி, ஹோட்டல், தேயிலை தோட்டம், விவசாய கூலி பணிகள், மீன்பிடித்தல், குவாரி, ஜவுளித்துறைகளில் அதிகளவு வட மாநிலத்தவர்கள் பணிபுரிகின்றனர். கடந்த 2018 ஆம் ஆண்டு கணக்குப்படி கேரளாவில் 31 லட்சம் வட மாநிலத்தவர்கள் உள்ளனர். இந்த எண்ணிக்கை 2030 ஆம் ஆண்டு 60 லட்சமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி உயரும் பட்சத்தில் கேரளாவில் 1/6 வட இந்தியராக இருப்பார்கள் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், அசாம் என பல வட இந்திய மாநிலங்களில் இருந்து 195 மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கேரளாவில் பணிபுரிகின்றனர். எர்ணாகுளம் மாவட்டத்தில் பெரும்பாவூரில் மட்டும் 1 லட்சம் வட இந்திய தொழிலாளர்கள் இருக்கின்றனர். பல்வேறு பணிகளில் இருக்கும் அவர்கள் ஆண்டுக்கு 60 கோடி அளவுக்கு உள்ளூர் கடைகளில் பணத்தை செலவிடுகின்றனர். இதற்கிடையே வட இந்தியர்களால் கொலை கொள்ளைகள் பெருகி வருவதாகவும் கேரள மக்கள் கருத தொடங்கியுள்ளனர். ஜிஷா என்ற பெண் பெரும்பாவூரில் கொல்லப்பட்டார். இந்த கொலை விவகாரத்தில் அசாமைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். சமீபத்தில் கிழக்கம்பலம் என்ற இடத்தில் தங்கியிருந்த வட இந்திய தொழிலாளர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டனர். போலீஸ் வாகனங்களும் எரிக்கப்பட்டன. ஏராளமான வட இந்திய தொழிலாளர்கள் கைதும் செய்யப்பட்டனர். கிழக்கம்பலம் சம்பவத்துக்கு பிறகு புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது கேரள மக்கள் சற்று வெறுப்பு மனநிலையில் இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் புலம்பெயர் தொழிலாளர்கள் அனைவருமே மோசமானவர்கள் என்று கருதக்கூடாது என புலம்பெயர் தொழிலாளர்கள் பற்றி ஆய்வு செய்து வரும் நிபுணர் வினோய் பீட்டர் கூறுகிறார். புலம்பெயர் தொழிலாளர்கள் பெரும்பாலும் இந்தியாவின் பின்தங்கிய பகுதிகளில் இருந்து வந்துள்ள பழங்குடியின அல்லது பின்தங்கிய வகுப்பினர்களாக உள்ளனர் என்றும் அடிப்படை வசதிகளற்ற பகுதியில் இருந்து வரும் அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறுகிறார். மேலும் இனவெறியுடன் அவர்களை அணுகுவது தவறு என்றும் அனைத்து புலம்பெயர் தொழிலாளர்களும் மோசமானவர்கள், குற்றப்பின்னணி கொண்டவர்கள் என்ற மனநிலையில் இருந்தும் கேரள மக்கள் வெளிவர வேண்டும் என்றும் வினோய் பீட்டர் தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் இருந்தும் ஏராளமானோர் கேரளத்தில் வங்காளிகள் என்ற போர்வையில் தங்கியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கேரளாவில் வசிக்கும் புலம்பெயர் தொழிலாளர்களில் 40% பேர் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த 40% தொழிலாளர்களில் 80% பேர் மேற்கு வங்கத்தில் வங்கதேசத்துடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் முர்ஷிதாபாத் என்ற நகரைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் தங்கி ஈட்டும் வருமானத்தை இந்த தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊரான முர்ஷிதாபாத்துக்கு அனுப்புவதால் அந்த நகரம் இப்போது கேரளா போலவே பொருளாதார ரீதியாக வளர்ந்து வருகிறதாம்.